அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக. குவைத் தமிழ் ஓட்டுநர் சேமியம், அன்பார்ந்த யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இணையதளங்கள் உள்ள என் தமிழ் உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? அனைவரும் நலமாக உள்ளீர்களா? இன்றைக்கான பதிவு நாள் 24/8/2019. இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு முக்கியமான ஒரு உதவி கேட்டு ஒரு உயிர் காக்கும் உதவியாக உங்கள்கிட்ட கூறிய இந்த பதிவினை போடுறேன். இதில் குறிப்பாக பயந்த சுபாவம் உடையவங்களும் சிறு குழந்தைகளையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டாம் என்பதை குறிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவுக்கு பின்னால் ஒரு முக்கியமான இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோவை தயவு செய்து முழுமையாக தைரியம் உள்ளவங்க மட்டும் பார்க்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். அதாவதுங்க, முகமது ஹனிஃபா என்றவருடைய மகனார் முகமது தஸ்லீம், வயது 45. இவர் இலங்கா குறிச்சி என்னும் ஊரை சேர்ந்தவர். மணப்பாறை தாலுக்கா திண்டுக்கல் என்னும் டிஸ்ட்ரிக்டு வசிக்கக்கூடியவர். இவனுடைய கான்டாக்ட் நம்பர் 97 50 70 67 16 என்ற கான்டாக்ட் நம்பர். இவங்க வந்து ஒரு ஹோட்டலில் சமையல் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியராக இருந்தார். சமையல் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேஸ் ஸ்டவ் என்னாச்சு வெடிச்சிருச்சு. வெடிக்கப்பட்ட சூழ்நிலை தற்போது இப்படி இருக்கிறார் என்பதை ஃபஸ்ட்டு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். இவருக்காக கையில் உள்ள நகங்களை, அந்த விரல்களை அறுவை சிகிச்சை பண்ண வேணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட மருத்துவர் 5 லட்சம் ரூபாய் செலவாகும் என வலியுறுத்தி சொல்கிறார். உன் அன்றால பொழுதாக அன்னைக்கு சம்பாரித்ததா நாளைக்கு நைட்டுக்கு சாப்பிடலாம் என்ற ஒரு சூழ்நிலை அவங்க குடும்பம் மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்பமாக இருக்கிறது. உங்களால் முடிஞ்ச பொருளாதாரத்தை முடிஞ்ச அளவு கொடுங்க. இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோவை பிற நண்பர்களுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பாருங்கள். பயந்த சுபாவம் உள்ளவங்க பார்க்காது என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மேலதிய உரங்களுக்கு குவை தமிழ் ஓட்டுநர் செய்ய நிர்வாகிகளை நாடவும். அஸ்ஸலாமு அலைக்கும். விபத்தில் மாட்டிக்கிட்டீங்க, தீவிர பரவல, கையும் காதுங்க வழங்கலை. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அத்தாவும் இல்லை, அம்மாட்ட இருக்கேன், அம்மாவை வந்து உதவி பண்ண வேலை இல்லை. கை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஆண்டவனுக்காக, அல்லாவுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும். சேவை சங்கத்துக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். என் பிள்ளை விபத்தில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுது, அதுக்கு கைக்கு ஆபரேஷன் செய்யணும். அதுக்கு இதை உங்களால் முடிஞ்சதை உதவி செய்யுங்க. எங்கள் வீட்டுக்காரர் உங்களால் வேண்டதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. போதும் போதும்.